அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வழிபாடு இருக்குது. இந்த வழிபாடு முறைகளை சீனர்கள் அதிக அளவில் கடைபிடித்து வராங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையான ஒரு வழிபாடு தான். அதோடு மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலை கிடைக்கவும் இந்த வழிபாடை நம்ம செய்யலாம். நம்மளுடைய வீட்டில் பிரச்சனை, சண்டை, சச்சரவுகள் அப்படின்னு வந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில தீபங்களை ஏற்றி வைப்பதன் மூலமும் ஒரு சில பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். அந்த வகையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் நம்மளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான தகவலை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்குமே ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும், தடங்கல்கள் அப்படிங்கிறது இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்கான தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கட்டாயம் இருக்குது. அந்த தீர்வை நமக்கு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாலும், நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதனால் நம்ம எளிதில் சமாளித்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னாலும், நம்ம எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையிலிருந்து மனம் சோர்ந்து விடாமல் இருக்கவும் சில பரிகார முறைகள் அப்படிங்கிறதெல்லாமே இருக்குது. பொதுவாக தினமுமே நம்ம சூரிய நமஸ்காரம் செய்வது அப்படிங்கிறது கோடான கோடி பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். பொதுவாக தினந்தோறுமே சூரிய வழிபாடு செய்பவங்களை நம்ம பார்த்துருப்போம். சூரியனை பார்த்து நமஸ்கரித்து விட்டு தான் அவங்க மற்ற வேலைகள் அனைத்தையுமே செய்வாங்க. ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, அறிவியல் கூட சூரிய நமஸ்காரத்தை செய்பவங்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் யாராலேயுமே மறுக்க முடியாத ஒரு உண்மையான விஷயமாக தான் இருக்குது. சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாதவங்க சூரியனுக்கு உரிய எளிய பரிகாரங்களை கூட செய்யலாம். இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே நீங்கி சூரியன் கதிர்கள் எப்படி ஒளியை போன்று பிரகாசமாக இருக்கோ, அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். சூரிய பகவானினுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதும், நம்மளுடைய பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும். நம்மளுடைய சுய ஜாதகத்தில் சூரியன் சரியான இடத்துல அமர்ந்திருக்க வேண்டியது தான் ரொம்பவே அவசியம். சூரியன் மட்டும் நம்மளுடைய ஜாதகத்தில் சரியான இடத்துல அமர்ந்து விட்டாங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, நம்ம மிகப்பெரிய மேன்மைக்கு வந்து விடலாம் அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரம் தான். அது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு செப்பு பாத்திரத்தில் தினமுமே நீங்கள் இரவு தூங்கும் முன்பு சிறிதளவு தண்ணீரையும் அதில் கொஞ்சம் தானியங்கள் இல்லை அப்படின்னா நவதானியங்களை கூட நீங்கள் சேர்த்து வைக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அதில் தண்ணீர் சேர்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். பின்பு மறுநாள் காலையில் சூரியன் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் சூரிய பகவானுக்கு அந்த தண்ணீரை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். பொதுவாக நீங்கள் இப்படி தொடர்ந்து செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள், கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி புதிய வள்ளி பிறக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே உண்மையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நவதானியங்களை தண்ணீரில் போட்டு தினமும் அந்த தண்ணீரை நம்ம சூரியனுக்கு நமஸ்கரித்தால் நமக்கு எல்லா நன்மைகளும் நடைபெறுமா அப்படிங்கிறது கேட்பதற்கு ரொம்பவே சாதாரண ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் இதை கடைபிடித்து பலன் பெற்றவங்க அப்படின்னா ஏராளமான பேர் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் சூரிய பகவானுக்கு வழிபாடு நம்ம தினந்தோறுமே செய்வதன் மூலமாகவும் நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் எதிரிகளினுடைய தொல்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னே சொல்லிடலாம். நம்ம 1000 தான் எத்தனை கோவில்களுக்கு சென்று நம்ம வேண்டி வணங்கி வேண்டுதல்களை வைத்தாலும் சூரிய பகவானினுடைய அருள் மட்டும் நமக்கு இருந்துவிட்டால் அதை போன்ற நமக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை வெற்றி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அந்தளவிற்கு நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறது வரும். நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை தொட்டால் கூட அந்த காரியத்தில் நம்ம தான் வெற்றி அடைவோம். அந்தளவிற்கு நமக்கு அதிபயங்கர சக்தி வாய்ந்த ஒரு அருள் அப்படின்னா அது சூரிய பகவானினுடைய அருள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தினந்தோறுமே பல எதிரிகளையும் துரோகிகளையும் நம்ம கடந்து கொண்டு தான் வந்துட்ருப்போம். அப்படி அந்த எதிரிகளை சமாளித்து நமக்கு அதிகாரமும் துணிச்சலும் நமக்கு வேணும் அப்படின்னா அதற்கு சூரிய பகவானினுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்பவே வேண்டும். மேலும் பெயர், புகழ், செல்வாக்கு அதிகரிக்க தினமுமே சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. சூரிய நமஸ்காரம் செய்ய முடியல அப்படின்னா கூட காலையில் எழுந்ததும் குளித்து முடித்த பின்பு
சூரியனுக்கு தண்ணீரை கூட நீங்கள் சமர்ப்பிக்கலாம். நீங்கள் எழுந்ததும் முதலில் தண்ணீர் கூட பருகாமல் குளித்து முடித்துவிட்டு வர வேண்டும். பின்னர் முதல் தண்ணீரை சூரியனுக்கு கிழக்கு நோக்கி நின்று சூரியனை பார்த்தபடி கையில் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை கீழ் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் விட வேண்டும். சூரிய ஓம் சூரிய நாராயண நமக அப்படிங்கிற மந்திரமும், இல்லை அப்படின்னா சூரியகாயத்ரி மந்திரம் நீங்கள் உங்ககிட்ட புக் இருந்ததா கூட அந்த புக்கில் பார்த்து நீங்கள் படிக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. இப்படி செய்வதன் மூலமாக நம்ம சூரியனுக்கு அந்த தண்ணீரை சமர்ப்பிப்பதன் மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படிங்கிறது ஐதீகமான ஒரு விஷயம். அதன் பின்பு நம்ம என்ன செய்து கொள்ளலாம் அப்படின்னா, நம்ம தண்ணீரை பருகிட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தை அனுதினமும் செய்து வருபவங்களுக்கு நிச்சயமாக எல்லா புகழும் வந்து சேரும். தினமுமே சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது நீங்கள் செய்ங்க. உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாகவே கிடைக்கும். மேலும் சூரிய பகவானினுடைய அருள் பெற வேண்டும் அப்படின்னா பித்தளை இல்லது வெண்கல தொட்டியில் தண்ணீரை நிரப்பி அதனை நம்மளுடைய வீட்டு வாசலில் வைத்து அதன் மீது சிவப்பு நிறப்பூக்களை நம்ம மிதக்க விட வேண்டும். மேலும் செந்நிறப்பூக்கள் அப்படிங்கிறதும் சூரிய பகவானுக்கு உரிய ஒரு பூ தான். இப்படி சூரியனுக்கு நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல அதிர்வலைகள் அப்படிங்கிறது உண்டாகும். மேலும் நம்ம செய்யக்கூடிய வியாபாரங்களில் கூட அதிகளவு நல்ல லாபம் கிடைக்கவும் நம்ம இந்த வழிபாடுகளை தினந்தோறுமே செய்துட்டு வரலாம். அப்படி உங்களால் தினந்தோறும் செய்ய முடியல அப்படின்னா கூட ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமாவது செய்வது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம்தான். சூரிய பகவானினுடைய அருள் வேண்டும் அப்படின்னா துளசி பூஜை செய்து துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது இது போன்ற செயல்களையும் கூட நீங்கள் செய்யலாம். அதுபோல் நம்ம வெளியிலிருந்து வீட்டிற்கு வந்த உடனே காலணிகளை கை கலற்றி வைக்கும் பொழுது நம்மளுடைய கைகளால் தண்ணீரில் கழுவிக்கொள்ள வேண்டும். இப்படி செய்வதன் மூலமாகவும் சூரிய பகவானினுடைய எதிர்மறையான விளைவுகள் அப்படிங்கிறது குறையும். மேலும் உப்பு மற்றும் அரிசி உணவுகளை நம்ம எந்த அளவிற்கு குறைத்து கொள்கிறோமோ அந்தளவிற்கு சூரிய பகவானினுடைய வலிமையை நம்ம பெற முடியும். இப்படி இந்த விஷயங்களை ஞாயிற்றுக்கிழமையிலாவது நீங்கள் கடைபிடித்து வந்தீங்க அப்படின்னா யாருமே வெல்ல முடியாத உயரத்திற்கு உங்களால் செல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாயிருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் சூரிய பகவானை நீங்கள் தினந்தோறுமே வருடத்தினுடைய 365 நாட்களுமே நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைய தினத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே நடக்கும். சூரிய பகவானினுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாகவே கிடைத்துவிடும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாட்டில் மட்டும் இல்லாமல் ஐரோப்பா, தென் அமெரிக்கா, சீனா போன்ற அனைத்து நாடுகளிலுமே சூரிய பகவானுக்கென கோவில்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுறாங்க. சீனர்கள் தங்களுடைய வாழ்நாளை அதிகரிக்க தினந்தோறுமே சூரிய பகவானை வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. அதோடு மட்டும் இல்லாமல் உண்மையாகவே நீங்கள் தினந்தோறுமே சூரிய பகவானை வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. மேலும் உங்களுடைய ஆயுளானது தொடர்ந்து அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளினுடைய தொல்லையாகட்டும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அன்றைய தினத்தில் நீங்கள் சூரிய வழிபாடு செய்வதன் மூலமாக எழுந்தவுடன் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதோடு மட்டும் இல்லாமல் சூரியன் காலையில் ரிக்வேத சொரூபியாகவும் மதியத்தில் யசுர்வேத சொரூபியாகவும் மாலையில் சாமவேத சொரூபியாகவும் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூரிய பகவானை நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு நம்ம என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அந்த வேண்டுதல்களுமே கட்டாயமாகவே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாகவே இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போல சூரிய பகவானுக்கும் சங்கும் சர்க்கரமும் இருக்குது. அதனால தான் வைஷ்ணவர்கள் என்ன சொல்லுறாங்க அப்படின்னா சூரிய நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவானை சொல்லப்படுறாங்க. சிவ ஆகமங்களில் கூட சூரிய மண்டலத்தினுடைய நடுவே தான் சிவபெருமான் இருப்பதாகவும் சொல்லப்படுறாங்க. பொதுவாக சிவபெருமான் அப்படிங்கிறவங்க அஷ்டமூர்த்தங்களில் ஒருவராகவும் வலது கண்ணாகவும் இருக்காங்க. அதனால தான் சைவர்களும் கூட சிவ சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுறாங்க. பொதுவாக இப்படி சூரிய பகவானுக்கென நிறைய பிரச்சனைகள் நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக தீரும் அப்படிங்கிறது தான் பக்தர்களினுடைய நம்பிக்கையான ஒரு விஷயமாயிருக்கு. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவங்க உலகினுடைய நலனை கருதி ராவணனை வெல்ல முனைந்த போது தான் ஸ்ரீ ராமனுக்கு பாதுகாப்பு கவசமாக ஆதித்ய ஹிருதயத்தை அகஸ்தியர் உபதேசித்தார். வேதியர்கள் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரமும் சூரியனுக்கு உரியது தான். அதே போல் ஆதித்ய ஹிருதயமும் காயத்ரி மந்திரமும் நமக்கு சிறந்த ஆரோக்கியத்தையும் அறிவு திறனையும் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இப்படி நம்ம சூரிய பகவானுக்கு உரிய ஒரு சின்ன சின்ன வழிபாடுகளை நம்மளுடைய வீட்டில்
தினந்தோறும் இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமாவது நம்ம சொல்லக்கூடிய முறைகளை நீங்கள் பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் மாறுதல்கள் அப்படிங்கிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவானை எந்த முறையில் வழிபடலாம், என்ன வழிபாடுகளை செய்யலாம், சின்ன சின்ன வழிபாடு முறைகளை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இப்போதான் முதன்முறையா நம்மளுடைய சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.